ஹாய் காய்ஸ், நான் தான் அஸ்வின். நான் இன்னைக்கு கத்திரி தோட்டத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு செடி வந்து சாகுது. அது எதனால் சாகுது, அது சாகாமல் இருக்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். புதுசாக நம்ம சேனலுக்கு யாராச்சும் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதே நிலத்தில் இப்போ அந்த விவசாயம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அது முடிஞ்ச அடுத்த ஒரு ரெண்டு நாளுக்குள்ளேயே வந்து வேற பயிர் வைக்கிறது அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் முக்கியமாக வந்து அப்படி பண்ணக்கூடாது. நிலத்தை வந்து ஆற போட்டு அதுக்குள்ளே NPK, அதுக்கப்புறம் வந்து எருவு, இந்த மைக்ரோ நியூட்ரியன்ட், இப்போ நம்ம வந்து ஆட்டு புழுக்கை, அதுக்கப்புறம் மாட்டு புழுக்கை, இது எல்லாத்தையுமே வந்து மக்க வச்சுன்னா அதில் ஏகப்பட்ட மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்குது. அதை வந்து ஃபஸ்ட்டு மண்ணில் போட்டு மண்ணை வந்து நல்லா வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து அது நல்லா மக்க போட்டதுக்கு அப்புறமா நம்ம அதில் வேற பயிர் செய்யும் போது ஒரு நல்ல நம்ம எதிர்பார்க்காத ஈல்டை வந்து முக்கியமாக வந்து இந்த பயிரில் நம்ம எடுக்க முடியும். ஆனால் அதுக்கு நீங்கள் கேப் விடாமல் ஒரு காப்பு முடியுதுன்னா அதுக்கு அடுத்தது உடனே வந்து நீங்கள் இன்னொரு பயிர் வந்து செய்யறதுனால அதில் நிறையவே மைக்ரோ நியூட்ரியன்ட்டு பற்றாக்குறை, இந்த NPK எல்லாம் பற்றாக்குறையினாலேயும் செடி வந்து சாகும். அதுக்கு அடுத்தது ரெண்டாவது விதமாக பார்த்தீங்கன்னா, தோட்டத்தில் அதிகமாக வந்து தண்ணி நிற்கக்கூடாது. அப்படி நின்றுச்சுனாலும் வேர் செல் பிடிக்கும், அப்படி இல்லைன்னா வந்து பூஞ்சா நோயின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு பிடிச்சதுனாலும் செடி வந்து செத்துரும். இப்போ அந்த மாதிரி இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தண்ணி நிற்காமல் பார்த்துக்கணும். இந்த புச்சி செடி வந்து எதனால் சாகுது அப்படின்றத பார்க்கணும். தண்ணி அதிகமாக நிற்கிதா, ஒருவேளை அதனால் சாகும். அப்படி இல்லைன்னா நம்ம மண்ணில் வந்து சத்து குறைபாடு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதுனாலையும் சாகும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வேர் செல் பிடிக்கும்னு வாங்க, அதுவும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பூஞ்சா நோய், இந்த 4 இது இருக்குது. இதில் பூஞ்சா நோய் வேர் செலுக்கு நான் ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்கிறேன், நீங்கள் வேணால் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் பட் ஒரு 70% வந்து செடி சாகாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 2-3 செடி சாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோன்னா அது உடனே நம்ம உஷாராயிட்டு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபீரிடான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிம்மட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம வந்து உரத்தில் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா ஒரு நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும். மேலும் மேலும் செடி சாகாமல் இருக்கிறத தவிர்த்துக்கலாம். சரி, இதுலேயுமே வந்து இதை போட்டுமே வந்து செடி வந்து சாகுது, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்படஜம் மேங்கஜம் அப்படின்னு வரும். UPL வந்து சாஃப் இருக்குது, அதுக்கப்புறம் CM75 கிருஷி ரசாயனில் சிக்ஸரு, அந்த மாதிரி நிறைய கம்பெனியில் வரும். நீங்கள் அதை அந்த பவுட்ரை வாங்கி அது கூட வந்து குளோரிஃபைரிஃபாஸ் மிக்ஸ் பண்ணி உரத்து கூட திரும்பவும் அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதை போட்டோம்னா அது பூஞ்சா நோய் வேர்செலுக்கு வந்து ரொம்ப நல்லாவே கேட்கும். சரி, அதுவும் கேட்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிருக்கு வந்து சான்வெஸ் போடுவாங்க. அது வந்து நம்ம கேமல் கம்பெனியில் ரீஜென்ட், அதுக்கப்புறம் நாகார்ஜுனால 3G அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து கருடா கம்பெனியில் வந்து டீசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம வந்து உரத்து கூட கலந்து போட்டோம்னா செடி சாகிற செடி கூட கம்பல்சரி இந்த பூஞ்சா நோய், அதுக்கப்புறம் வேர் செல், இது ரெண்டுமே இருந்தாலும் வந்து முக்கியமாக கம்பல்சரி கிளியர் ஆகிடும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு. ஆனால் பட் அதுக்கு அடுத்ததும் கேட்கல அப்படின்னா வந்து முக்கியமாக வந்து நம்ம பயிருக்கு வந்து பூச்சிக்குருணை போடுவோம். இப்போ அந்த பூச்சிக்குருணியை வந்து அதே மாதிரி நம்ம வந்து சாகிற தோட்டத்தில் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ ஃபெட்ரா இருக்குது, என்ஃபியூஸ் இருக்குது, விட்டாகோ இருக்குது, அது இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. நீங்கள் அதை பயிரில் போட்டிங்கன்னா கம்பல்சரி எந்த செடி செத்தாலுமே அது வந்து ரெக்கவர் ஆகாது, செடி சாகாமல் பார்த்துக்கும். இதுதான் இந்த ட்ரீட்மெண்ட்டு, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம கத்திரி செடியில், அதுக்கப்புறம் மல்லி செடியில் நாங்கள் கொடுத்துருக்கோம், ஓரளவு கண்ட்ரோல் ஆகிருக்கு. நீங்கள் நிறைய எந்த செடி இருந்தாலும் நம்ம அதில் இது கீழே வந்து அடியில் கொடுக்கலாம், எந்த செடி சாகலாம். ஆனால் முக்கியமாக கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, சத்து குறைபாடா இல்லை பூஞ்சா நோயா இல்லை வந்து வேர் செல் அடிக்குதா இல்லை தண்ணி அதிகமாக நிற்கிதா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ரிவ்யூ கொடுங்க. See you, bye.